ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷப்னாஸ் வார்ட்ரோப் சீக்ரெட். இன்றைக்கி நம்ம ஷப்னாஸ் வார்ட்ரோப் சீக்ரெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீஷோவில் ரிட்டர்ன் பண்ணால் அமௌண்ட்டே வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ரிட்டர்ன் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அந்த ப்ராடக்டில் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் டேபை கிளிக் பண்ணி உள்ளே ரீஃபண்டை கிளிக் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து இப்போ இத்தனை மணிக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, பிக்கப் இப்போ வந்து எடுத்துக்குவாங்கன்னு போட்டிருக்கோம், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணோன்னா, இப்போ நான் எங்கே போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்டுக்கு எப்படி எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் அந்த எல்லோ குர்த்தியை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று எல்லோ கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு ரிட்டர்ன் வந்து 456 ரூபா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க என் அக்கௌண்ட்டில், 8ஆம்தேதி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடியோட. நான் 7ஆம்தேதி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டில் வந்து. ஸோ 8ஆம்தேதி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் எங்கே போய் பார்க்கணுன்னா, என்னோடய ப்ரொஃபைல்குள்ளே மை பேமெண்ட்டில் போய் பார்த்தா எனக்கு ஏறி இருக்கான்னு இருக்கும். அப்புறம் என்னோடய அக்கௌண்ட் நம்பரில் நான் போய் செக் பண்ணிக்குவேன். இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப் தான். அதே மாரி உங்களுக்கு வரலன்னா ஹெல்ப்பில் காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு 10 மணிலேருந்து 7 மணி, நைட்டு 7 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.